அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் இன்னாகமம் 11:6 நாம் வாசிக்க கேட்போம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் இஸ்ரவேல் ஜனம் எகிப்து விட்டு புறப்பட்டு செங்கடலை கடந்து மாராவை கடந்து சீனாய் மலையின் அடிவாரத்தில் பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு புறப்பட்டு வருகிறார்கள். தபேரா என்கிற இடத்துக்கு வந்தார்கள். அந்த இடத்துக்கு வந்த பொழுது பல காரணங்களை முன்னிட்டு அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்படி இஸ்ரவேல் ஜனம் அந்த இடத்துல முறுமுறுத்ததினால ஆண்டவருடைய அக்கினி புறப்பட்டு வந்து சிலரை பட்சித்தது. ஆகவே அந்த இடத்துக்கு தபேரா என்று பெயர் வைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குதத்தம் பெற்றவர்கள் அதை உறுதி செய்து அப்படி அதை பெறுவதற்காக உற்சாகமாய் வந்த கூட்டம் தான் இந்த இஸ்ரவேல் ஜனம். ஆனால் இவர்கள் வருகிற வழியிலே இந்த இடத்துல முறுமுறுத்து தேவனால் சிக்ஷிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிக்ஷிக்கப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தையை தான் வாசிக்க கேட்டோம். இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையே என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். நமது உள்ளம் வாடி போகிறது. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில ஆக சில நேரங்களில் தாழ்வுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் எதிர்பார்த்தது நடக்காம இருக்கலாம். எதிர்பார்ப்பு மாறா கூட நடக்கலாம். இவைகளை கண்டு இவைகளை சந்தித்து ஆண்டவரை முறுமுறுத்து தேவ பிள்ளைகள் இருக்கிறது இழக்கப்படாது. இந்த முறுமுறுப்புங்கிறது கர்த்தர் ஆக சகிக்காத ஒன்று பாருங்க. அவர் அதுல எரிச்சல் உள்ள தேவன். ஆகவே தேவ பிள்ளைகள், இந்த வசனத்தை நீங்க கேட்டு முறுமுறுப்புக்கு பதிலாக நல்ல தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தடைபட்டதெல்லாம் வாய்க்க பண்ணி கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஆக முறுமுறுப்பை நாம் தவிர்த்து விட்டு தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும் பாருங்க. இப்படி நடந்ததே என்று சொல்லி முறுமுறுக்காம நடக்காமல் போனதே கர்த்தர் காத்தாருன்னு துதிக்கணும் பாருங்க. அதுதான் இந்த நாள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். கத்திரி பிள்ளைகளே, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை முறுமுறுப்பை கொண்டு வரும். ஆகவே முறுமுறுக்காதீங்க, எல்லாவற்றையும் தோத்திரம் பண்ணுங்க, சூழ்நிலை சாதகமா கத்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.